தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக முன்னுரை. தன்னை முழுமையாக நமக்காக கையளித்து பலியாக இறைமகன் இயேசுவை போல பிறரை முழுமையாக அன்பு செய்து வாழ இன்றைய ஞாயிறு வழிபாடு நம்மை தூண்டுகிறது. தன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்க இறைவன் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை தனது புதிய அன்பின் கட்டளையால் நிறைவு செய்கிறார். ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்யவும் நமக்கு அடுத்து இருப்பவரை அன்பு செய்யவும் பணிக்கிறார் இயேசு. அடுத்திருப்பவரில் ஆண்டவரை காண பழகிவிட்டால் இயேசு கூட்டத்த கட்டளை நிறைவடைந்து விடும். எனவே நமக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்ய தொடங்குவோம். நமது கணவர், மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள், சமுதாயத்தினர் என நமது உறவு வட்டத்தை விரிவுபடுத்தி அன்பை பகிர்ந்து இறையாசிர் பெற இந்த தியாக பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்பட இருக்கின்ற தண்ணீரை இறைவன் ஆசீர்வதித்தருளுமாறு மன்றாடுவோம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உயிரின் நூற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமாக தண்ணீரை அமைத்தீர். இதன் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருப்புலமானீர். உமது புனித நாளாகி இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் உமது அருட்காவலை பெற வேண்டுகிறோம். எனவே ஆண்டவரே, உம்மை மன்றாடுகிறோம். இந்த தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் அது அருளின் ஊற்றனை எம்முள் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும் முது மீட்பை பெற்றுக்கொள்ள தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவாம், தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசே வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிபண்புடன் ஆசீர்வதித்தோம் தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்புகளந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளையும் எங்களை இடையராது காத்திருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆடுகின்றோம். Yeah.
இல்லாமல் இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதி அடைய செய்தருள்வாராக. ஆமென். உமது திருமுகத்தை காட்டியருளும். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் வளர்ந்திட செய்தருளும். நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக் கொள்ளுமாறும் நீர் கட்டளையிடுவதை விரும்பி நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அந்நியருக்கு தொல்லை கொடுக்காமல் அன்பையும் வாழ்வையும் கொடுக்க இன்றைய முதல் வாசக விடுதலை பயண நூல் அறிவுறுத்துகிறது. இரக்கமே உருவான இறைவன் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவரையும் முழுமையாக அன்பு செய்வதை போல நாமும் வாழ இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22
இறை வார்த்தைகள் 21-27 முடிய ஆண்டவர் கூறியது, அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே, ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள். விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே, நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகுரலுக்கு செவிசாய்ப்பேன், மேலும் என் சினம் பற்றி எரியும், நான் உங்களை என் வாளுக்கு இரையாக்குவேன். இதனால் உங்கள் மனைவியர் விதவைகளாவர், உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோர் ஆவர், உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால் நீ அவர் மேல் ஈட்டிக்காரன் ஆகாதே, அவரிடம் வட்டி வாங்காதே. பிறருடைய மேலாடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பி கொடுத்துவிடு, ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை, உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே, வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார். அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவிசாய்ப்பேன், ஏனெனில் நான் இரக்கமுடையவர். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்கள் கடவுளிடம் திரும்பி அவருடைய மகன் இயேசுக்காக காத்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 5-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். மிகுந்த வேதனை நடுவிலும் நீங்கள் தூய ஆவி அருளும் மகிழ்வோடு இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள். இவ்வாறு எங்களைப் போலவும் ஆண்டவரைப் போலவும் நடப்பவரானீர்கள். மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் உள்ள நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் முன்மாதிரி ஆனீர்கள். எப்படியெனில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். இவ்வாறு நீங்கள் வானினின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து
நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்தை உயிர்த்தெழ செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். அல்லேலூயா. 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 காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இறை இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இருக்கின்ற ஒரு மாபெரும் வித்தியாசம் என்னவென்று சொன்னார், பழைய ஏற்பாடு என்று சொல்வது கட்டளைகள், சட்டங்கள், சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள் இவைகளின் அடிப்படையிலே அமைந்த ஒரு சமுதாயம். கடவுள் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்த மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அதற்கு முன்பாகவும் ஆபிரகாம் அவருக்கு அழைத்து ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார். அவ்வாறே யாக்கோபு, மோயிசன் என்று பெரிய ஒரு தொடரை பார்க்கின்றோம். ஆக கடவுள் இந்த உடன்படிக்கையை பழைய ஏற்பாட்டிலே இவர்களோடு செய்து கொள்கின்ற பொழுது உடன்படிக்கையினுடைய
மிக முக்கியமான ஒரு அடிப்படையான உண்மை என்னவென்று சொன்னால், நான் உங்களுடைய கடவுள், நீங்கள் என்னுடைய மக்கள். நான் உங்களுடைய கடவுள், நீங்கள் என் மக்கள். ஆக உங்களுக்கு கடவுளாகிய நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன், எனக்கு மக்களாகிய நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கடவுளே அவர்களுக்கு கொடுத்த கட்டளையாக, சட்டதிட்டங்களாக, நடைமுறை ஒழுங்குகளாக அவர்களுக்கு கொடுத்ததுதான் சட்டங்கள், சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள் என்று சொல்லக்கூடியது. எனவே பழைய ஏற்பாட்டிலே இவைகளை மிக நுணுக்கமாக கடைபிடிக்கின்றவர்கள்தான் கடவுளின் மக்கள் என்று அழைக்கின்ற தகுதியை பெற்றிருக்கின்றார்கள். இதிலிருந்து பிறந்து வாழ்கின்றவர்கள் கடவுளின் மக்களாக இல்லை என்பதை நாம் அறிகின்றோம். ஆக சட்டங்கள் என்பதுதான் அடிப்படையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு வாருங்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு எந்த ஒரு சட்டமும் கொடுக்கவில்லை, எந்த ஒரு கட்டளையையும் கொடுக்கவில்லை. எனவே தான் பாருங்கள், நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவை சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த நோக்கத்துடன் ஒரு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். போதகரே, திருச்சட்ட நூலிலே தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்கின்றார்கள். ஆக அவர்கள் எதிர்பார்த்தது என்னவென்று சொன்னார், இதுதான் தலை சிறந்தது, அதுதான் நல்லது என்று இயேசு சொல்லுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள், ஒரு புதியதொரு கட்டளையே கொடுக்கின்றார், புதியதொரு ஒரு அடிப்படையை கொடுக்கின்றார். ஆக பழைய ஏற்பாட்டிலே கட்டளைகள் என்பதை மட்டுமே நீங்கள் கடைபிடித்து வாழ்ந்து வந்தீர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பாருங்கள், கட்டளைகளுக்கும் மேலாக எல்லா கட்டளைகளையும் உள்ளடக்கிய விதமாக அன்பு என்பதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அன்பு என்பது கட்டளை கிடையாது. அன்பு செய்ய வேண்டும் என்பது கட்டளையை விட அடிப்படையான ஒன்றாக அவசியமாக மாறுகிறது. எனவே ஒரு கட்டளை என்று சொன்னால், உதாரணமாக நாம் சாலையிலே நடந்து செல்கின்றோம், இடதுபுறமாக நாம் செல்ல வேண்டும், வருகின்றவர்களும் இடதுபுறமாக செல்கிறார்கள், இதிலிருந்து நாம் தவறுவோம் என்று சொன்னால் அதுதான் கட்டளையை மீறுவது, சட்டங்களை மதிக்காமல் செயல்படுவது. அந்த சட்டங்கள் மதிக்காமல் செயல்படுவதற்கு தண்டனை உண்டு. இதுதான் சட்டம் கட்டளை என்றெல்லாம் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அன்பு என்பது கட்டளை அல்ல, அது இதயத்திலிருந்து இயல்பாக எடுக்கின்ற ஒரு உணர்வு. அடுத்தவரையும் நீ அன்பு செய்ய வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பண்பு, அது நம்முடைய இயல்பிலேயே ஒன்றுவிட்ட ஒன்று. எனவே நீங்கள் சாலையில் செல்கின்ற பொழுது திடீரென ஒரு விபத்து ஏற்படுகிறது, உதவி செய்ய வேண்டும் என்ற கட்டளை எதுவும் கிடையாது, சட்டம் எதுவும் கிடையாது, ஆனால் மனிதாபிமானம் என்ற ஒரு அடிப்படை உணர்விலே, அந்த பண்பிலே உந்தப்பட்டு அவர் யாராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு உதவி செய்வது என்பதுதான் அன்பு. ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்பு என்பதை கட்டளை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், லவ் cannot be demanded. அன்பை நாம் கட்டாயப்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பு இயல்பாகவே, இயற்கையாகவே நம்முடைய உள்ள ஆழத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மனித பண்பாகும், மனித இயல்பாகும், மனித மாண்பாகும், மனிதாபிமானமாகும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, சட்டங்களையும் கட்டளைகளையும் ஆண்டவர் அங்கே மையப்படுத்தி இந்த சட்டம் இந்த கட்டளை தான் பெரியது என்று அவர் சொல்லவில்லை. மாறாக முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனத்தோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் நீ அன்பு செலுத்து என்று முதல் நிலையாகவும், அதற்கு அடுத்த நிலையாக உன்னை நீ அன்பு செய்வது போன்று
அடுத்தவரையும் நீ அன்பு செய்ய வேண்டும் என்பதே எல்லா கட்டளைகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது என்று ஆண்டவர் இயேசு சொல்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பத்திலே பெற்றோர் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஏதோ பெத்த கடனுக்காக அந்த பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்வதும் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வதும், அல்லது ஏதோ அவர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்து விட்டோம் என்று கடமைக்கு பெற்றோர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கீழ்ப்படிதலும் காட்டுவது என்பது எந்த விதத்திலும் அர்த்தமில்லாத ஒன்றாகும். மாறாக அன்பை அடிப்படையாக கொண்டிருப்போம் என்று சொன்னால், அங்கே கட்டளைகள் சட்டங்கள் என்பதெல்லாம் இந்த அன்பின் அடிப்படையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சமுதாயத்திலே இப்படிப்பட்ட ஒரு இயல்பான அன்பு இருக்கிறதா, இப்படிப்பட்ட ஒரு ஆழமான உள்ளத்திலே இருக்கக்கூடிய உணர்வு இருக்கிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்திலே என்ன இருக்கிறது? அன்பில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சுயநலம் என்பதுதான் தலைமேல் தூக்கி ஆடுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். நான் வாழ்ந்தால் போதும், மற்றவர்களை பற்றி எனக்கு கவலையே கிடையாது என்ற ஒரு சுயநல போக்கு, அன்பிற்கு விரோதமான ஒரு போக்கைத்தான் நாம் பார்க்கின்றோம். சாலைகளிலே நாம் என்ன பார்க்கின்றோம்? எத்தனையோ மக்கள் போகின்றார்கள், வருகின்றார்கள். மிக குறிப்பாக இரண்டு சக்கர வாகனத்திலே செல்கிறார்கள். யாராவது ஒருவர் அடுத்தவர் இருக்கின்றார் என்பதை நினைத்து அந்த சாலையிலே பயணம் செய்கின்றார்களா? இல்லை. எப்பொழுது நாம் முந்தி செல்லலாம், எப்பொழுது நாம் முதன்மையாக செல்லலாம் என்று தன்னை மையப்படுத்திக் கொண்டு தான் சுயநலத்தில் செல்கிறார்களே ஒழிய, அடுத்தவர்களுக்கு நாம் இடைஞ்சல் கொடுக்கின்றோம், அடுத்தவர்களுக்கு நாம் இடையூறாக இருக்கின்றோம். இந்த அன்பின் அடிப்படையிலே அவர்களுக்கு நாம் செய்வது துரோகம் என்று யாருமே நினைப்பது கிடையாது. நான் இருந்தால் போதும், நான் வாழ்ந்தால் போதும் என்று தன்னை மையப்படுத்திக் கொள்கின்ற அன்பிற்கு விரோதமான ஒரு போக்கைத்தான், ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார். வெறும் சட்டங்களை மட்டும் கடைபிடிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் அன்பின் அடிப்படையிலே அந்த சட்டத்தை புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் கடைபிடித்து வாழ்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கடவுளின் மக்கள், கடவுளின் பிள்ளைகள், அன்பின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று அன்பை நமக்கு எடுத்து சொல்கிறார். இன்றைக்கு முதல் வாசகத்திலே பாருங்கள், இந்த முதல் வாசகத்திலே வருகின்ற இந்த பகுதியிலே விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்திலே ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தீங்கிழைக்காதே என்று சொல்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்பின் அடிப்படையிலே நாம் வாழ்ந்தால்தான் ஏழைகள், எளியவர்கள், இல்லாதவர்கள், இயலாதவர்கள், பெண்கள், குழந்தைகள் என்ற ஒரு இரக்க நிலை நமக்கு ஏற்படும். முன்பெல்லாம் பேருந்திலே பயணம் செய்தோம் என்று சொன்னால், வயதானவர்கள், குழந்தைகள் இவர்களுக்கு முதலிடம் கொடுக்கின்ற ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எவன் எக்கேடு கட்டா எனக்கு என்ன, எனக்கு இடம் கிடைச்சிருச்சா, நல்லா வசதியா காலை நீட்டி போட்டுட்டு உட்காந்துக்குவாங்க. அடுத்தவங்களை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. காரணம் என்ன? ஏழை, எளியவர்கள், இயலாதவர்கள், குழந்தைகள், பெண்கள் இவர்கள் மேல் நாம் உண்மையாகவே இரக்கம் கொண்டிருந்தால்தான் உதவுகின்ற மனப்பான்மை வர வேண்டுமே ஒழிய சட்டத்தினால் அல்ல. நீங்க எத்தனை சட்டம் போட்டாலும் சரி, உள்ளூர இந்த உணர்வு இருந்தால்தான் இந்த அன்பை நாம் கடைபிடிக்க முடியும். ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, இவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியம் அல்ல. ஒருவர் பட்டினியா கிடைக்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல, கட்டளை அல்ல, சட்டம் அல்ல. எந்த சட்டம் எனக்கு சொல்கிறது ஏழைகளுக்கு நீ உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது? இல்லை. ஆனால் ஏழைகளுக்கு நீ உணவு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். காரணம், அது அன்பின் அடிப்படையிலே அமைந்த புதிய உடன்படிக்கை. ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, நான் உங்களை நண்பர்கள் என்றேன். காரணம் என்ன? இந்த அன்பின் அடிப்படையில் தான் புதிய உடன்படிக்கை என்பதை ஆண்டவர் நம்மோடு ஏற்படுத்திக் கொள்கின்றார். அன்பு செய்யுங்கள், நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல
உங்கள் பிள்ளைகளை அன்பு செய்வது போல உங்கள் கணவரை அன்பு செய்வது போன்று உங்களை சார்ந்தவர்களை நீங்கள் உதவி செய்து அன்பு செய்வது போன்று மற்றவர்களையும் அன்பு செய்யுங்கள். இதுவே நான் தருகின்ற புதிய ஒரு கட்டளை, இதுவே நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற புதியதொரு உடன்படிக்கையின் வாழ்வு என்று சொல்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் அன்பின் அடிப்படையிலே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இதைத்தான் புனித அகஸ்தினார் சொல்கின்றார், லவ் அண்ட் யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் என்று சொல்கின்றார். லவ் அண்ட் யூ டூ வாட் எவர் யூ வாண்ட், அன்பு செய், அதன் பிறகு நீ என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள். ஆனால் அன்பிலே எந்த ஒரு குறையும் எந்த ஒரு விரோதமும் இருக்காது. எனவே அன்பு செய், ஆனால் இந்த அன்பிற்கு பிறகு நீ எதையுமே செய்ய முடியாது. காரணம், அன்பிற்கு அடிமையாகின்றவன் எந்த நிலையிலும் பாவம் செய்ய மாட்டான், மற்றவர்களுக்கு குறையாக குற்றமாக நடந்து கொள்ள மாட்டான். காரணம், அது அன்பின் அடிப்படையில் அமைகின்ற வாழ்வு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இதையே பவுலடியார் சொல்லுவார், சட்டம் என்பது நம்மை பாவத்திற்கு இட்டு செல்கிறது, ஆனால் அன்பு என்பது நம்மை அருள் வாழ்வுக்கு இட்டு செல்கிறது என்று சொல்கின்றார். ஒரு இடத்துல ஒரு சட்டம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த சட்டத்தை எப்படி ஏமாற்றி நாம் மாற்றி அதில் எப்படி நாம் வாழலாம் என்று அதில் இருக்கின்ற ஓட்டைகளையும் சாக்கு போக்குகளையும் தேடுவோமே ஒழிய, ஆனால் அன்பு இருந்தால் இந்த அன்புக்கு விரோதமாக நாம் எப்பொழுதும் செய்ய மாட்டோம், ஒரு காலமும் நடந்து கொள்ள மாட்டோம். எனவே தான் கட்டளைகள் சட்டங்கள் நம்மை பாவத்திற்கு இட்டு செல்கிறது, ஆனால் இறைவனின் அன்பு என்பது நம்மை அருள் வாழ்வுக்கு இட்டு செல்கிறது என்று பவுலடியார் சொல்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இறைவன் நமக்கு கொடுக்கின்ற மேலான அழைப்பு அன்பு என்பதாகும். உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய். எப்படி அன்பு செய்ய வேண்டுமா? முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் நீ அன்பு செய்ய வேண்டும். அப்படி என்றால் ஒருவன் உள்ளூர அந்த இறைவனை அன்பு செய்ய வேண்டும். முழு மனம், இதயம், உள்ளம் என்பதெல்லாம் இதயத்திலிருந்து எடுகின்ற உணர்வுகளிலிருந்து அந்த அடிப்படையான அன்பை கொண்டிருக்கிறது. எனவே தான் அன்பு என்பது எங்கே இருக்கிறது? உன்னுடைய வெளியிலே இருல, அன்பு என்பது இதயத்தின் ஆழத்திலே இருக்கிறது, நம்முடைய முழு மனத்திலே இருக்கிறது, நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது, நம்முடைய உடலிலே இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த அன்பை இறைவனுக்கு காட்டு. அந்த இறைவனுக்கு காட்டுகின்ற அன்பு எப்பொழுது நிறைவடைகிறது, எப்பொழுது முழுமை பெறுகிறது என்று சொன்னால், அதே அன்பை நான் என்னுடைய சகோதர சகோதரிகளிடம் காட்டுகின்ற பொழுதுதான் அந்த அன்பு நிறைவு பெற்றதாக இருக்கிறது. இதைத்தான் கடவுள் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே செய்தார். சிலுவையிலே ஏன் ஆண்டவர் மரித்தார்? தந்தை கடவுளை அவர் அன்பு செய்தார். எனவே தான் தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று தந்தையை புகழ்ந்தார், தந்தைக்கு நன்றி சொன்னார், தந்தையிடம் வேண்டினார். எனவே தந்தையிடம் விளங்கிய அந்த அன்பை அங்கே இறுதியிலே அந்த கல்வாரி மலையிலே இறப்பின் தருவாயிலே தந்தையோடு இருக்கின்ற அந்த ஐக்கியத்திலே அந்த இறைவனை அன்பு செய்வதன் வெளி அடையாளமாக தனது உயிரையும் துறக்கின்றார். அந்த அன்பை ஆண்டவர் இன்னொரு விதமாக எப்படி காட்டுகிறார்? இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி தன்னை சார்ந்தவர்களையும் இந்த மனித குலத்தையும் இந்த பாவியான மனிதர்களையும் ஆண்டவர் அன்பு செய்தார் என்பதனால் தந்தையை மட்டும் வேண்டி அவர் உயிர் துறக்கவில்லை. இவர்களை மன்னியும், இவரிடம் இருக்கின்ற பாவங்களுக்காக நீர் அவர்களை தண்டியாதையும், இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் என்று அந்த அன்பை, பிறர் அன்பை அங்கே வெளிப்படுத்துகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்பு என்பது எப்பொழுது முழுமை பெறுகிறது என்று சொன்னால், என்னை சார்ந்தவர்கள், எனக்கு இருக்கின்றவர்கள், இவர்களையும் நான் சேர்த்து அன்பு செய்கின்ற பொழுதுதான் அன்பு என்பது நிறைவு பெறுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் என்று சொன்னால், ஒரு பக்கம் கடவுளை நாம் அன்பு செய்கின்றோம், இன்னொரு பக்கம் மனிதர்களாகிய நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்கின்றோம். ஏதாவது ஒரு பக்கம் இல்லை என்று சொன்னால் அது செல்லாத காசாகிவிடும், அது முழுமையான நிறைவில்லாத அன்பாக ஆகிவிடும். ஆகவே நாம் இறைவனை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் மனிதர்களிலே அந்த அன்பை காட்ட வேண்டும். மனிதர்களிலே காட்ட வேண்டிய அன்பு இறைவனிலே அது நிறைவு பெற வேண்டும். எனவே தான் அன்னை தெரேசா
அடிக்கடி இதை சொல்வார்களாம். இறைவனிலே நாம் தொடங்குகின்ற பணி மனிதனிலே அது முழுமை பெறுகிறது என்று சொல்வார்களாம். ஒவ்வொரு நாளும் காலையிலே அந்த அருட்சகோதரிகள் ஒரு மணி நேரம் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக மண்டியிட்டு ஜெபிப்பார்களாம். அந்த ஒரு மணி நேரம் ஜெபம் என்பது கட்டளை, கட்டளை என்று சொன்னால் அதை நிறைவேற்ற வேண்டுமே என்று வேண்டா வெறுப்போடு சென்று அமர்வது இல்லை. மாறாக அந்த நாள் முழுவதையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அருள வேண்டும் என இதய தாங்கத்தோடு அந்த ஒரு மணி நேர ஜெபத்தை அவர்கள் சொல்கின்றார்கள். அங்கே இறைவன் மேல் இருக்கின்ற அந்த அன்பு வெளிப்படுகிறது. இந்த இறைவனில் தொடங்கிய இந்த அன்பு அடுத்ததாக என்ன, தெருக்களிலே சென்று ஏழை எளியவர்களுக்கு செய்கின்ற உதவியிலே மனிதனிலே அது நிறைவு பெறுகிறது என்று சொல்கிறார்களாம். The love starts with God but gets its fulfillment in man என்று சொல்கின்றார். கடவுளிடம் இது தொடங்குகிறது ஆனால் மனிதனிலே அது நிறைவு பெறுகிறது என்று அன்னை தெரேசா சொல்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்பை நாம் அணிந்து கொள்வோம். எதை செய்தாலும் இந்த அன்பின் அடிப்படையிலே செய்வோம். அன்பிலே எந்த ஒரு குறையும் இல்லை, எந்த ஒரு வர்மமும் இல்லை, வைராக்கியம் இல்லை, போர் இல்லை, சண்டை சச்சரவு இல்லை. அன்பு நிறைவானது, தூய்மையானது, இறைவனையே கொண்டதாக இருக்கிறது. இந்த அன்பை இறைவனுக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்த மனிதர்களுக்கும் நாம் பகிர்ந்து கொடுத்து அன்பின் பிள்ளைகளாக, அன்பின் சாட்சிகளாக நாம் வாழ்ந்து இயேசுவின் வழியிலே நடக்க, அன்பின் பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரின் அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென். சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பிலே வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். சட்டங்கள் கட்டளைகள் எல்லாம் வெளிப்புறமானது, அன்பு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுகின்ற மனித இயல்பிலே ஊறிய பண்பாக இருக்கிறது. எனவே இந்த அன்பை ஆண்டவர் நமக்கு நிறைவாக பொழியவும், இதனால் இறைவனையும் மனிதர்களையும் அன்பு செய்து வாழ்கின்ற சாட்சிய வாழ்விற்கு தேவையான அனைத்து மன்றாட்டுக்களையும் இறைவனிடம் வேண்டி செபிப்போம்.
முழுமையான அன்பு எம்மிடம் எதிர்பார்ப்பவரே, எமது திருச்சபையின் முழுமையான அன்பை நோக்கி வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவத்தாரின் பணிவாழ்வில் பக்கபலமாக இருந்து உமது அன்பில் அவர்களை வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தன்னை போல பிறர் அன்பு செய்ய கட்டளிடவரே, எங்கள் மத்தியிலே தீராத நோய்களாலும் கவலைகளாலும் மனக்குழப்பங்களாலும் தவிப்போரை அன்பு செய்து அவர்களது துன்பங்களில் துணை நிற்கும் தன்னல்லமற்ற தாராளமான உள்ளத்தை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் நிறைவா உம்மை நோக்கி அழுது முறையிடுவரே, கண்ணீரை துடைப்பவரே, எங்கள் மத்தியில் எண்ணற்ற தேவைகளோடு உம்மை நோக்கி ஜெபிக்கும் மக்களின் விண்ணப்பங்களுக்கு இரக்கத்தோடு பதிலளிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிறநல செயல்பாடுகளில் வாழ வழிகாட்டுபவரே, எமது இளையோர் இளம் பெண்கள் சமுதாய அக்கறை கொண்டவர்களாய் பொதுநல பணிகளில் ஆர்வத்தோடு செயல்பட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக அளித்துள்ள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றது பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல அன்பு இறைவா, உமது மகத்துவத்திற்கும் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கை மகிழ்வுடன் ஏற்றருளும். எங்களுடைய பணிவாழ்வின் அடையாளமாக இது உம்மால் ஏற்கப்பட்டு உமக்கு மென்மேலும் புகழ் சேர்ப்பதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பு புரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலே தான். உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவன்பின் பயன்களை நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதும் அன்றி இப்பொழுதே முடிவில்லா வாழ்வின் அச்சாரத்தையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமது ஆவியின் முதற்கனிகளை பெற்ற நாங்கள் பாஸ்கா மறைபொருளின் பலன் எங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்கும் என நம்புகின்றோம். அந்த ஆவி வழியாக நீர் எம்பிரான் இயேசுவை சாவி நின்று உயிர் தெழச் செய்தருளி நீர். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். பொருள்
தெரியுமா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவரின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயிரந்தராயது என ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொது நிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தர்களும் இங்கே கூடியிருக்கின்றபோது அன்பின் இறை மக்கள் அனைவருடைய நற்கருத்துகளையும் ஆசீர்வதித்து நிறைவேற்றியிருளும். குறிப்பாக இந்த திருப்பலியை தொலைக்காட்சி வழியாக பார்க்கின்ற அனைத்து தொலைக்காட்சி நேயர்களையும் நீர் அன்பின் நிறைவடைய செய்திருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் ஒளிமிக்கவும் திருமன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாம், அவருடைய அன்பு கணவர் ஆகிய புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவர் உடையவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியொன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு கற்று தந்தவாறு இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செபிப்போமாக. நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராமேசுவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று உயிர்த்து உம் திருத்துதர்களுக்கு சொன்னேன். எங்கள் பாவங்களையும் பலகீனங்களையும் பாராமல் எங்களிடம் இருக்கின்ற எளிய விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் நீடித்த நிலையான அமைதியையும் நிறைவாக பொழிந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம், சமாதானம்.
அன்பே உருவானவர். கட்டளைகளையும் சட்டங்களையும் அல்ல, அன்பை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தவர், நம்மையும் வாழ அழைக்கின்றவர். இதற்கான ஆற்றலையும் அருளையும் சக்தியையும் இதோ இந்த திருவிருந்திலே நமக்கு கொடுக்க நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். எனவே நாம் அனைவரும் பேறு பெற்றோர் ஜெபிப்போமாக. இறைவாவும் திருமகன் வழியாக நீர் எங்களுக்கு அளித்த மீட்பை இத்திருவழிபாட்டில் நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த அனுபவத்தின் ஆற்றலால் சமுதாயத்தில் நிலவும் நன்மை தீமைகளை பகுத்தாயும் தெளிந்த பார்வை பெறவும், உம்மீது மாறாத அன்பு கொண்டு சமுதாய முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் வரம் தாரோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
தாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். வழியே வாழ்க.